நீங்க டீல் பண்ண நிறைய கேसेसல மிக முக்கியமான கேஸ் வந்து தில்ஷன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து சுடப்பட்டு இறந்து போன ஒரு கேஸ். அது ரொம்ப அதிகமா அந்த நேரத்துல அதிகமா பேசப்பட்டது. எப்படி இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு பெரிய அஜிடேஷனே கிரியேட் ஆச்சு. அது எப்படி டீல் பண்ணீங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? Dilshan was a 13-year-old boy. He was a Dalit boy. He was in the army enclave. Somebody shoots him down and he dies on the spot. That was a big issue. That is first is army enclave, which is a protected area. And army officers, the full area was the army officers area. And all army officers had weapons there. Okay. The secretariat was not very far. We had given security. Even they had weapons. So, in the Kwanada, what should be the motive? Road roko, law and order issue, full all national television, national papers. One chinna Kwanada was the army enclave and police alone can't be done. This case was immediately transferred to CBC ADK. CBC ADK transfer ADGP sir, Shekhar sir. Our son, we have been given only 7 days time. நீங்க தூங்குறீங்களோ தூங்கலியோ நீங்க எங்க இருக்கீங்களோ எனக்கு தெரியாது நீங்க ஆர்மி என்க்ளேவ்லயே போய் அங்கயே அவங்க வீட்லயே உட்கார்ந்து கண்டுபிடிக்கிறீங்களோ இல்ல I want this case to be detected because CM வந்து மேடம் இருந்தாங்க will have to give her a result in. So it took so much of pressure na onnume yaar veetukku ponalo avanga kayila vandu weapon irukum indha weapon apdi aim panna indha weapon aim pannalo idu correct ah and the மரத்துக்கிட்ட வரும் எங்க போனாலும் it was like யாரை பார்த்தாலும் சஸ்பெக்ட்டா தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த யார் வந்து ஃபயர் பண்ணாரோ அவர் வந்து எங்க கூடயே இருக்காரு ஓகே எங்க கூடயே வந்து எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு இந்த மாதிரி அவர் பேர் ராமராஜ் அவர் எங்க கூடயே டைரக்ஷன் பண்ணி மேடம் நீங்க அந்த மேலே பாத்தீங்கன்னா மேலே இருந்து போடிங்கன்னா இந்த ஆள் இத கரெக்ட்டா இது கேம் ஆகும்னு சொல்லிட்டு அப்ப அங்க ஒரு அஜய் சிங் ஒரு சின்ன பையன் he should be around the officer who was very good at firing. Okay. He has been transferred. Almost city police arrived at him. So, he is family oda he is a separated person. He is aggressive. He is target. I was looking fridge. Fridge திறந்து பார்த்தா பழைய துணி சப்பாத்தி மாவோட அவங்களோட துணி எல்லாம் மடிச்சு உள்ள போட்டுருந்தாங்க ஃப்ரிட்ஜ்ல வாஷிங் மெஷின்ல பார்த்தா வாஷிங் மெஷின்லயே அதே மாதிரி மண்ணெல்லாம் போட்ட துணி இது வந்து சாதாரண வீட்ல இந்த மாதிரி வியர்டா இருந்தது ரொம்ப டிஃபரண்டா இருந்தது எப்படி ஒரு இதுல சோ மை சஸ்பெக்ட் வந்து மெதுவா இந்த ஆள் மேல வந்துச்சு பட் I didn't tell anybody I could feel that this man, the man வந்து சாயந்திரானே he takes drink. அப்போ இவரோட behavior வந்து was completely different. அந்த மரத்துக்கு பின்னாடியே சுத்திட்டு இருந்தாரு. So I knew that this man has got something to do ன்னு சொல்லிட்டு then we cornered him and that was I think third day we were able to detect the case. இவன் தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு. அவர் ஷூட் பண்ணப்போ வந்து அந்த bullet வந்து அந்த பையனோட தலையில போய் வெல்ல போயிடுச்சு அப்படினு கேள்விப்பட்டேன். அந்த புல்லட் எடுத்த உடனே அந்த புல்லட்ட வச்சு ட்ரேஸ் பண்ண முடியாது. இப்போ புல்லட் வச்சு இப்போ இந்த வெப்பன் யாரோ எடுத்துட்டோம். அவர் வந்து एक्चुअली அந்த வெப்பனை காமிக்கவே இல்ல. அந்த மாதிரி ஒரு வெப்பன் வந்து இட் இஸ் ஹேண்ட் மேட். அவர் एक्चुअली இன்டு தி ஆர்மரியில இருந்திருக்காரு. சோ அவர் வந்து அந்த வெப்பனே வந்து அவருக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணிருக்காரு. இட்ஸ் நாட் தட் எனி ரெகுலர் இருக்குற யூஸ்ல இருக்க வெப்பன்ல பழைய ரெண்டு மூணு வெப்பனை வச்சிட்டு he has modified the இது Okay. So it was his own அவரோட கிரியேஷனே அந்த வெப்பன். Okay. So it was எங்கயுமே அக்கவுண்ட் ஆல Okay, so account another bullet which can be account. Okay. First in the weird and situation check and interesting live but is that I want to prove under kind of trace. எல்லாரும் வந்து அஜய் சிங் கிட்ட போயும்போது நானும் அஜய் சிங் கிட்ட பேசி பார்த்தேன். அவர் வந்து இந்த டைம்ல வந்து இந்த pizza கடையில pizza சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படினாரு. அங்க போனா வந்து அப்ப CCTV கிடையாது. பட் ஆனா எனக்கு என்னமோ தோணுச்சு அங்க ஒரு சின்ன டஸ்ட்பின் இருந்துச்சு. அந்த பில் எங்கன்னு கேட்டோம். பில் இல்ல அப்படினாரு. அந்த டஸ்ட்பின் இருந்துச்சு சரி ஒரு லாஸ்ட் at the maximum an army officer will have some discipline. He'll put it in a dustbin. அதனால எங்க அறியாமே அந்த டஸ்ட்பின் கொட்டி பாக்கும்போது அவர் சாப்பிட்ட பில் இருந்தது. So the timing where he was shot, where the child was shot, அந்த டைமிங்ல this man was there in the pizza. So இவர் கண்டிப்பா இருக்க முடியாது. பட் ஆனா அது நான் சொல்றதுக்கு வந்து I should find the real accused and then come to it. So அந்த மாதிரி it was Okay. பட் அந்த weird வச்சு மொத்தமா ட்ரேசஸ் வேணும்ல இப்போ இவங்க தான் ஒரு அரை வரதுக்கு அந்த ட்ரேசஸ் எப்படி அவரோட வெயிக்க அப்புறம் after this I அவரோட அங்க செக்ரட்டரியேட்டுக்கு முன்னாடி இருக்க ரோட்ல CCTV இருந்தது. So அதுல வந்து we could move his green color vehicle. அங்கருந்து அந்த டைம் வரத பார்த்தோம் திருப்பி உடனே போறத பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சமா we were able to get more clues okay and then we traced the weapon இந்த வெப்பனை தூக்கி கோவத்துல போட்டாரு அந்த வெப்பனையும் எடுத்தாச்சு அந்த in fact அந்த புல்லட்டையும் எடுத்தாச்சு and நீங்க இவ்வளவு ட்ரேசஸ் கண்டுபிடிச்சு எவிடன்ஸ் கொடுத்த பிறகு லாஸ்ட்ல வந்து ஜட்ஜ்மென்ட் போற அன்னைக்கு கூட அவர் வந்து நான் வந்து இல்ல அப்படி தான் கோர்ட்ல அவரு एक्चुअली அவங்க வைஃப் வந்து அவங்க வைஃப் தான் வந்து she was with me So, இவர வந்து ரொம்ப பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு I asked his wife அம்மா all your three children are பசங்க மத்த பசங்களும் army navy ல இருக்காங்க எல்லா childrenனும் இருக்காங்க you should be more a patriot நீ வந்து you have given birth to three children one is in army other is in navy நீங்க வந்து whatever you are hiding வந்து இது வந்து national crime whatever you are doing நம்ம கள்ள தண்ணியா வந்துட்டு she caught my hand and said her husband தான் மேடம் பண்ணாரு ஆனா எப்படியாவது காப்பாத்திடுங்க அப்படினாங்க I said, what you have given, you have done, so you will ensure that all help is given to you. I could tell. Okay. But on last work, you told me. But life, yes. First, second day, I suspect but I kept quiet. Sorry, let me get little more, because it was a very national big, so let me not make it as okay. And இன்னொரு முக்கியமான கேஸ் வந்து கரூர்ல வினிதா அவங்களோட ரேப் அண்ட் மர்டர் கேஸ் அத டீல் பண்ணும்போது நிறைய சவால்கள் இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன் என்ன மாதிரி சவால்களை அத ஃபேஸ் பண்ணிருந்தது வினிதா actually was a 17-year-old girl she was a girl of a Dalit girl அவ வந்து பிச்சம்பட்டின ஒரு சின்ன கிராமத்துல அவங்க வந்து கிராமத்துல சேர்ந்த பொண்ணு அவ வேலை முடிச்சிட்டு வரா she is working in a mosquito net company அங்க இருந்து வரும்போது she is raped and murdered raped and body வந்து வெத்தல தோப்புக்குள்ள நடுவுல கிடைக்குது அது வந்து ரெண்டு கம்யூனிட்டி ஒன்னு வந்து கம்யூனிட்டி ஒன்னு வந்து கம்யூனிட்டி இது ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இருக்கனால பயங்கர லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆயிடுச்சு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு நாளைக்கு ரோட் இருக்கும் national level it became very important and then the body வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க and இதுல வந்து each community started accusing இவங்க வந்து கலந்தம் பண்ணி கலந்து இங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அப்ப நான் வந்து எஸ்பி திருச்சி ஆனா கரூர் இன்சார்ஜா தான் அந்த ஓகே அப்ப போனேன்னா எப்படி இந்த கேஸ் எப்படி ப்ரோசீட் பண்ணுவோம்னு தெரியல ஏன்னா இட் வாஸ் நைட் ஒரு 2 மணிக்கு நாங்க போறோம் இருட்டு ஒண்ணுமே கிடையாது பாடி மட்டும் இருக்கு அந்த பொண்ணோட பாடி மட்டும் கம்ப்ளீட்லி ப்ரூட்டலி ரேப்ட் அப்புறமா இது ஒரு போர்வை போட்டு கொண்டு வந்தோம் பட் ஆனா எனக்கு மனசுல ஏதோ தோணுச்சு ஏதாவது ஒரு clue இருக்கும் அப்படினு சொல்லிட்டு பட் انا அந்த லா அண்ட் ஆர்டர் இது சேத்து எப்படி பாக்குறது ஏனா ரோட் ফুল டிராஃபிக் ஜாம் கரூர் டு இது திண்டுக்கல் டு கரூர் திண்டுக்கல் டு கரூர் டு திருச்சி எல்லாமே ஜாம் ஆயிடுச்சு இவங்களால எப்படி பாக்குறது அப்படினு அதுக்கு அப்புறம் ஸ்லோவா ஃபோரன்சிக் ஆளுங்களை கூப்பிட்டுட்டு அங்க ஒரு சின்ன டியூப் இருந்துச்சு Black கலர் டியூப் அந்த டியூப் வந்து என்னன்னா ஹோஸ் பைப் வச்சிருப்பாங்கல அந்த டியூப் அது மேல தான் that fellow was raped so அதுல வந்து I could find a little of blood drop அது வந்து தட் அது என்ன I was just looking at it மத்ததெல்லாம் வந்து there was a matchstick ஒரு blood drop and a small துணி அந்த துணி வந்து we could link it with that of girl அந்த blood drop எடுக்கிறதுக்கு I called a forensic I said no I want this in the blood எதாவா எது கூட இருக்கட்டும் first they said இல்ல மேடம் அது துருப்புடிச்ச மாதிரி இருக்கு நான் சொன்னேன் எதா இருந்தாலும் பரவாயில்லை let us give it a chance scientific come chudlan பார்த்தா that was a male blood and male blood they were able to extract the DNA So, kandipa that male blood and DNA, it is going to be the accused. Accused oda blood da, accused oda DNA nradhu. So, accused kadachana yaar pannan nradhu kandupidichalam. So, that helped me. You know, every day or 10 pera kondu ivan dhaan pannan kondumbodhu 10 pera blood eduthu amchuduvom. Amchutana they will say either blood group le paadi pera panniduvom or the DNA amchuta DNA fingerprinting amchuta ivanga illa nu solittu. Then we trace the real accused on Splendor Ramachandran nu solittu. And that man was very much available during my investigation. Again, I பார்த்துட்டு இருந்திருக்கான் ஓ என்ன நடக்குது என்ன நடக்குது அந்த இதுலயே தான் இருந்திருக்கான் பட் we knew that there is அவன் வந்து history sheeted accused அவன் வந்து this is not the first rape 4-5 rape பண்ணிருக்கான் and then he is a very very notorious offender. So அந்த நாங்க என்னைக்கு வந்து நாங்க அந்த இத கட் பண்ணிட்டலாம் போறோமோ அவன் அதெல்லாம் பார்த்திருக்கான் அவன் so he didn't know his blood that we kept it very confidential okay that so we have got the DNA of accused and solittu அதுக்கு அப்புறம் இவன் வந்து அவன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு பார்க்கும்போது லாஸ்ட் ஏன்னா இவனோட மூவ்மெண்ட் அங்கே இருந்ததுனாங்க சரி எடுப்போம் எடுத்துட்டோம் அவன் பண்ணவே இல்லைன்னு தான் ஹி லுக் த வே ஹி செட் இட் அப்பியர்ட் தட் அவன் அங்கே கிடையவே கிடையாதுன்னு எதுக்கும் அவன் பிளட்டை லாஸ்ட் செக் பண்ணோன்னா ஹிஸ் டிஎன்ஏ மேட்ச்ட் வித் தட் ஆஃப் அது ஸோ தட் வாஸ் தி பெஸ்ட் டிடெக்ஷன் அண்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி கேஸு லைஃப் கொடுத்துட்டாங்க that is given life imprisonment high court la appeal pannumbodhu high court judges sonnanga ivlo alaga investigate panniranga he should have been given hanging abindranga okay so that is a case which and the prayer vekkapattatha government la irundhu hanging idukku illa first kuduttaanga id first sentence kodutha avan pona appeal ku okay இது மாதிரி ஓ ஹை கோர்ட்ல போனதுக்கு அவங்க சொல்றாங்க இவ்ளோ அழகா இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க இவ்ளோ சயின்டிஃபிக் க்ளூஸ் இருக்கு சோ இதுக்கு வந்து லைசன்ஸ்க்கு பதிலா ஹேங்கிங் கொடுத்திருக்கலாம் இவ்ளோ நல்லா பண்ணிருக்காங்களே அப்படி ஓகே